இப்போ பேரிடர் காலத்தை பயன்படுத்தி ஆக்சிஜன் அதில் தயாரிக்க போகிறோம். இதை அவங்க மட்டும்தான் ஆக்சிஜன் தயாரிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி, ஸ்டெர்லைட் இல்லைன்னா அங்கே ஆக்சிஜனே தமிழர்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி ஒன்று உருவாக்கி ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதியை வாங்குறாங்க, அதை உருவாக்க பார்க்குறாங்க, கொண்டு வர பார்க்குறாங்க. முதல் லாங்குவேஜ் எப்படி இருந்தது? ஒரு பேரிடர் காலம் ஒரு ஆக்சிஜன் தயாரிக்கணும், தமிழர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து ஓகேன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் என்ன லாங்குவேஜ் வருது? உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் தயாரிக்கலாங்க, அதெல்லாம் இந்தியா லெவலில் போகும், போயிட்டு பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளோ தேவை, அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து கொடுப்போங்கிறாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது இதனுடைய போக்கு எப்படி போகுங்கிறதுக்கு, இதுலேருந்தே தெரியுது அவங்க பதில். நான் என்ன கேட்குறேன், இதே ஸ்டெர்லைட் வந்து மற்ற மாநிலங்களில் இருக்குல்ல வேதாந்தா நிறுவனங்கள், ஏன் அங்கே ஆக்சிஜனை கட்டமைக்கிற கட்டமைப்புகள் இல்லையா? இப்படி தான் தடுப்பூசிக்கும் தனியார் நிறுவனங்கள் ரெண்டு பேர்ட்ட கொடுத்துருக்கீங்க. அந்த கோவேக்சின் சிஓ என்ன சொன்னார், நிறுவனர் காசு இருந்தால் கோவேக்சின் வாங்கி தடுப்பூசி போட்டுக்கோ, இல்லைன்னா நீங்களாம் உங்களை யார கோவேக்சின் போட சொன்னால் யார், நான் சொல்லலை நீ சொல்கிறாரு, ஏன்னா தடுப்பூசிங்கிறது வியாபாரம். இப்போ இவங்க இந்த நேரத்தில் எதுக்கு ஸ்டெர்லைட் மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுக்குறாங்க, ஏன் தேடி தேடி தனியார் பெரு நிறுவனங்கள்ட்ட கொடுக்குறாங்க? திருச்சியில் பெல்லு இருக்குது, அங்கே கட்டமைப்பு உருவாக்க முடியாதா? ஒரு லாலிபாப்பை காமிச்சு குழந்தையை ஏமாத்துற மாதிரியான வேலைன்னு புரியுதா? அது ஆக்சிஜனுங்கிறது அவங்க வச்சுருக்க லாலிபாப், அவங்களுடைய நோக்கங்கிறது உள்ளே வரணும், திருப்பி திறக்கணுங்கிறது தான். ஆக்சிஜன் தேவை தீரும் வரை ஸ்டெர்லைட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆக்சிஜன் தேவை தீர்மறைங்கிறத எப்போ தீர்மானிக்க போகிறோம், எப்போ முடிவு பண்ண போகிறோம், அப்போ எல்லாரும் என்ன அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம், அப்போ என்ன ஆட்சி நடக்க போகுது, அவங்க என்ன நிலைப்பாடு இருக்காங்க, எதுவுமே தெரியாது. இப்போ இருக்க வேகம் தீவிரம் எல்லாம் குறைஞ்சிடும். சார் வணக்கம். வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் முழு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட அவங்க நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. அந்த நிபந்தனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே மாநில அரசு தயாரிக்கக்கூடிய ஸ்டெர்லைட் அந்த ஆக்சிஜனை மத்திய அரசு தான் எது பண்ணும், தமிழகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நிபந்தனை கிடையாது, இது ஒரு விதமான உத்தரவு. அதாவது உங்கள் மண்ணில் உங்கள் நீர்வளத்தை பயன்படுத்தி, உங்களுடைய கனிம வளங்களை பயன்படுத்தி, உங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிலம் சார்ந்து, ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்து ஏதோ ஒன்று கிடச்சிட்டு இருக்க வேண்டியதை ஆக்கிரமித்து ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து, அந்த தொழிற்சாலையில் நச்சு கழிவுலாம் வரும், இருந்தாலும் நாங்கள் அதை ஆரம்பிப்போம். இப்போ பேரிடர் காலத்தை பயன்படுத்தி ஆக்சிஜன் அதில் தயாரிக்க போகிறோம். இதை அவங்க மட்டும்தான் ஆக்சிஜன் தயாரிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி, ஸ்டெர்லைட் இல்லைன்னா அங்கே ஆக்சிஜனே தமிழர்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி ஒன்று உருவாக்கி, ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதியை வாங்குறாங்க, அதை உருவாக்க பார்க்குறாங்க, கொண்டு வர பார்க்குறாங்க. இப்போ கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் ஆயத்தமாயிடுச்சும் தெரிஞ்சோன்னா அவங்க லாங்குவேஜை பாருங்கள், அதெல்லாம் நாங்கள் தான் தீர்மானிப்போம், அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கெலாம் கிடையாது, நாங்கள் தீர்மானிப்போம் எவ்வளவு வேணும், எந்த ஸ்டேட்டுக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் ஒரிசா கொடுக்கணுமா, முஸ்லிம்டிக்காரனுக்கு கொடுக்கணுமா, நாங்கள் தீர்மானிப்போம். அது சிவகங்கைக்கு போகணுமா, ராஜஸ்தானுக்கு போகணுமான்னு எங்களுக்கு தெரியும். முதல் லாங்குவேஜ் எப்படி இருந்தது? ஒரு பேரிடர் காலம் ஒரு ஆக்சிஜன் தயாரிக்கணும், தமிழர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து ஓகேன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் என்ன லாங்குவேஜ் வருது? உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் தயாரிக்கலைங்க, அதெல்லாம் இந்தியா லெவலில் போகும், போயிட்டு பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளோ தேவை, அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து கொடுப்போங்கிறாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது இதனுடைய போக்கு எப்படி போகுங்கிறதுக்கு, இதுலேருந்தே தெரியுது அவங்க பதில். சரி, இப்போ ஆக்சிஜன் தயாரிப்பது அப்படின்றது இப்போ மாநில அரசு கையில் இருந்தாலும் கூட, இப்போ மற்ற மாநில ஏற்படுற தட்டுப்பாடு அப்படின்றது மத்திய அரசு தான் சார் தெரியும். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நம்ம பார்க்கக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், இதே ஸ்டெர்லைட் வந்து மற்ற மாநிலங்களில் இருக்குல்ல வேதாந்தா நிறுவனங்கள், ஏன் அங்கே ஆக்சிஜனை கட்டமைக்கிற கட்டமைப்புகள் இல்லையா? ஏன் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆக்சிஜனை தயாரிக்கிற கட்டமைப்புகள் இல்லையா? இப்படி தான் தடுப்பூசிக்கும் தனியார் நிறுவனங்கள் ரெண்டு பேர்ட்ட கொடுத்துருக்கீங்க. அந்த கோவேக்சின் சிஓ என்ன சொன்னார், நிறுவனர் வார்த்தை சொன்னார், காசு இருந்தால் கோவேக்சின் வாங்கி தடுப்பூசி போட்டுக்கோ, இல்லைன்னா நீங்களாம் உங்களை யார கோவேக்சின் போட சொன்னால் யார், நான் சொல்லலை நீ சொல்கிறாரு, அப்படியே சொன்னாரா இல்லையா? ஒரு ப்ரைவேட்டு, அவர் மீது நீங்கள் கேஸ் கூட போட முடியாது, ஏன்னா தடுப்பூசிங்கிறது வியாபாரம், தடுப்பூசிங்கிறது மக்களுக்கு அத்தியாவசியம், ஆனால் அவரை பொறுத்தவரையும் வியாபாரம் மட்டும்தான். நான் ஒன்று ப்ராடக்ட் பண்ணுறேன், இது என் மார்க்கெட் ரேட்டு, வாங்க இஷ்டம்தான் போ, இல்லாட்டி உள்ளே வராதரா அப்படிங்கிறார். இது என்ன ஒரு ஆணவ பேச்சு? தடுப்பூசி ஒரு அரசு இப்படி சொல்லுமா? அரசு இப்படி சொல்லாது, அரசு இப்படி சொல்லக்கூடாது, சொல்லவும் செய்யாது. ஆனால் ஒரு தனியார்கிட்ட கொடுத்தா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இப்போ இவங்க இந்த நேரத்தில் எதுக்கு ஸ்டெர்லைட் மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுக்குறாங்க, ஏன் தேடி தேடி தனியார் பெரு நிறுவனங்கள்கிட்ட கொடுக்குறாங்க? திருச்சியில் பெல்லு இருக்குது, அங்கே கட்டமைப்பு உருவாக்க முடியாதா? ஏன் அரசு நினச்சா உருவாக்க முடியாதா? எதுக்கு தனியார்கள்ட்டையும் பெரு நிறுவனங்கள்ட்டையும் கொடுக்குறாங்க? அது அந்த ஸ்டெர்லைட்டு இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் அமைத்து அவங்க மூலம் அப்படி தான் தயாரிக்க முடியினாங்க. இப்போ பார்த்தா எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனாக, சல்ஃபர் ஆக்சைடாலேருந்து சல்ஃபராக மாத்துறதாம், அப்போ வெளிப்படுற ஆக்சிஜன் தான் தயாரிப்பாங்களாம், அதை அப்படியே மெடிக்கல் யூஸுக்கு பயன்படுத்த முடியாதாம், மருத்துவ பயன்பாட்டுக்கு. பாருங்கள் ஒவ்வொன்றா வருது பாருங்கள், முதல் என்ன சொன்னாங்க, ஆக்சிஜன் தயாரிக்கிறோம் நாங்கள், அப்புறம் இது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் நாங்கள், அப்புறம் நமக்காக தயாரிக்கிறாங்க, அப்புறம் இல்லை இது எல்லாருக்காண்டிங்கிறாங்க. அப்போ புரியுதா? ஒரு ஒரு லாலிபாப்பை காமிச்சு குழந்தையை ஏமாத்துற மாதிரியான வேலைன்னு புரியுதா? அது ஆக்சிஜனுங்கிறது அவங்க வச்சுருக்க லாலிபாப், அவங்களுடைய நோக்கங்கிறது உள்ளே வரணும், திருப்பி திறக்கணுங்கிறது தான்.
இப்போ அந்த 4 மாதங்களுக்கு பிறகு அவங்க அனுமதி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கைகள் இருக்குல்ல? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. 4 மாதத்துக்கு பிறகும் தேவைப்பட்டால் நீடிக்கலான்னு தெளிவாக இருக்குது. ரொம்ப ஆக்சிஜன் தேவை எப்போ தீரும் வரை ஸ்டெர்லைட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆக்சிஜன் தேவை தீருமறைங்கிறத எப்போ தீர்மானிக்க போகிறோம், எப்போ முடிவு பண்ண போகிறோம், அப்போ எல்லாரும் என்ன அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம், அப்போ என்ன ஆட்சி நடக்க போகுது, அவங்க என்ன நிலைப்பாடு இருக்காங்க, எதுவுமே தெரியாது. இப்போ இருக்க வேகம் தீவிரம் எல்லாம் குறைஞ்சிடும். அப்போ அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை ஸ்டெர்லைட் தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க? கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு மனிதாபிமானம் வந்ததே ஆச்சரியமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சிஎஸ்ஆர் இருக்குது, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டெல்லாம் இவங்க ஏன் பயன்படுத்தலை? எந்த பெருநு நீங்கள் உண்மையிலேயே மனிதாபிமானமாக இருந்தால் இதுவரையும் என்ன இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மக்களுக்காக நிதி ஒதுக்கியிருக்கு, இந்த பாதிக்கப்படுற மக்களுக்கு எத்தனை முகக்கவசங்களை இலவசமாக கொடுத்துருக்கீங்க, தடுப்பூசி வழங்குவதில் உள்ள ஃபண்டு பாதிக்கு மேலே கொடுத்து தடுப்பூசிக்காக மக்கள் தட்டுப்படுறாங்க, நான் பணம் தரேன் கோவேக்சினுக்கு, கோவிடுக்கு, கோவிஷீல்டுக்கு நான் பணம் தரேன்னு சொல்லாமல் இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் நான் வரணும், நான் உருவாக்கணும், உள்ளே யார் வந்துடாதீங்க, நான் உங்களுக்கு மட்டும் தரமாட்டேன், இந்த கண்டிஷனோடு தான் உள்ளே வராங்க. சார், நம்ம ஒரு தொழிற்சாலையை மட்டும் எதிர்க்கலை சார், நச்சு ஆலையை மட்டும் எதிர்க்கலை, ஆல்ரெடி 13 பேர் சுட்டு சாவதற்கு காரணமானவங்க, அதை எப்படி மறக்க முடியும்? நம்ம அக்கா தங்கச்சி தானே இறந்துருக்குறாங்க, நம்ம அண்ணன் தம்பி தானே இறந்துருக்குறாங்க, அவங்களாம் என்ன லூஸ் தனமாக போகிறான்னாங்களா? உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ஏன் போகிறான்னாங்க? அடுத்த தலைமுறையாவது தூத்துக்குடியில் நல்ல காற்று சுவாசிக்கணும் தானே? அங்கே கடல் நீர்மட்டம் கிணறு எல்லாத்துலேயும் நச்சு ஆலைக்கு கலந்து நச்சு விஷம் வந்ததுனால தானே சார் போராடினாங்க. இப்போ இதோ அந்த ஆலையை வந்து நம்ம உத்தம புனிதரும் காந்தியின் மறு அவதாரம் புத்தரின் மறு அவதாரம் மாதிரி ஸ்டெர்லைட்டை சித்தரிக்கிறதும் ஆக்சிஜன் தானே தர்றாங்க அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் ஏன் அரசியல் பண்ணுறீங்க? யார் யார் அரசியல் பண்ணுறா? எப்பவும் பெருநிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் சாதகமான அரசியல். இந்த மருத்துவ பேரிடர் காலத்தில் கூட இவர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு சாதகமாக நடைபெறுவது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சார், அப்போ அந்த ஆக்சிஜன் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் சொல்கிறதுல கூட உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக, கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்குது. இப்போ அவங்க தரக்கூடிய விழுக்காடு என்ன, இப்போ ஒன்றுமே இருக்காது. முதல் என்னங்க, 103 டன்னா 108 டன்னு நாங்கள் இப்போ 35 டன் கூட தயாரிக்க முடியாதுங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் முதலையே சொல்லலை? அப்போ நோக்கம் ஆக்சிஜன் தருவது அல்ல, உள்ளே வருவது. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அந்த தாமிரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இப்பயே அதை தயாரிப்பாங்களா இல்லையா நம்ம எப்படி கண்காணிக்க முடியும்? கண்காணிக்க தான் போகக்கூடாதுட்டாங்களே. இப்போ நீங்கள் போக முடியுமா? நான் ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு, போக விட்டுருவாங்களா? கண்காணிக்க விட்டுருவாங்களா? தூத்துக்குடிக்காரங்க தான் அந்த இடத்துல நடக்குது. தூத்துக்குடிக்காரங்களே விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களே. இன்றைக்கி உள்ளூர்காரையவனும் வரக்கூடாதுன்னு இருக்காங்களே, என்ன ஒரு அடாவடித்தனமான வார்த்தை இது? அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுறான், அந்த மக்கள் தான் சந்தேகப்படுறான். இப்போ வந்து அந்த மக்களை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ இது முடிஞ்சு போச்சு, அந்த மக்கள் வரக்கூடாது, அதுக்காக போராடின சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் வரக்கூடாது, பத்திரிகையாளர்கள் உள்ளே போகக்கூடாது, அப்புறம் இவங்க நியமிக்கிற இவங்களுக்கு பிடித்த இவங்க எழுதி கொடுத்ததை பேசுகிற நிபுணர்கள் மட்டும் அங்கே உள்ளே போவாங்க. அப்போனா என்னது சார்? அப்போ நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் அப்படின்றது பொருளற்றது அப்படின்றீங்களா? ஏன்னா பொருளற்றதுங்கிறத விட அதை வந்து தயவு செய்து எல்லாரும் தவிர்த்துருக்கணும். ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு யோசித்ததே தப்பு, யோசிச்சதுக்கே கூடாது. இது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் போனது தவறில்லை, போய் புறக்கணித்திருக்கணும், ஸ்டெர்லைட்டை உள்ளே விட மாட்டோன்னு சொல்லியிருக்கணும். போய் என்ன சொல்லியிருக்கணும், திருச்சியில் உள்ள பெல்லை பயன்படுத்து, பொதுத்துறை நிறுவனங்களை பயன்படுத்து, அப்படியே இவங்களுக்கு அவ்வளோ மனிதாபிமானம் இருந்தால் ஸ்டெர்லைட் பிற வட இந்திய மாநிலங்கள் இருக்குல்ல அதை தயாரிக்க சொல்லுங்க. இதே கேரளாவில் அப்படி பண்ணிட முடியுமா? ஸ்டெர்லைட் மாதிரி ஒருத்தவங்களும் இந்த காரணம் சொல்லி கேரள அரசு அனுமதிச்சிருமா? கர்நாடகாவில் பிஜேபி அரசு அனுமதிச்சிருமா? ஆந்திரா, எந்த மாநிலமும் அனுபவிக்க மாட்டாங்க சார், எந்த மாநிலமும் சுற்றுச்சூழல் சீர்கேடு அப்படின்னு சொல்லி அனுபவிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேக வேகமாக கிடைக்குதுங்க, மற்ற மாநிலங்களில் அரசியல் கட்சிகளே முடியவே முடியாதுன்றவாங்க, போட்டி போட்டுட்டு எங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் வரக்கூடாதுன்றவாங்க. சார், அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அதை சரியாக எதிர்க்கலைன்னு சொல்ல வரீங்களா சார்? மாநில அரசு எதிர்க்கலை, எதிர்கட்சியும் இதை வந்து கடுமையாக எதிர்த்துருக்கணும், இதை பொதுத்துறை நிறுவனத்தில் பண்ணியிருக்கணும். மாநில அரசு ரொம்ப அழகாக இதை நாங்கள் மட்டுமா இப்போ பாருங்களேன், ஒரு 5 வருஷம் 6 வருஷங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் யாருங்க, அன்னைக்கு திமுக தானே இருந்துச்சு, அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தானே கூட்டணி, அன்னைக்கு காங்கிரஸ் தானே இப்படின்னு சொல்லி இந்த எதிர்ப்பை உடச்சி விடுறதுலையும் மடைமாற்றி விடுறதுக்கும் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு. நாளைக்கு எந்த கட்சிக்காரங்க டிபேட்டில் வந்தாலும் என்ன சார், இப்போ பாஜக அதிமுக அரசா நீதிமன்றமானு கேட்டால் நீதிமன்றம் மட்டுமா சொல்லுச்சு, திமுகவும் தான் சொல்லுச்சு அப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களும் ஒருத்தர் மீது ஒருத்தர் மீது பழி போட்டுக்கிறதுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. இப்பையும் ஒன்றும் கெட்டு போயிடல, அதிமுக தமிழ்நாட்டில் உள்ள திமுக இடதுசாரிகள் எல்லோரும் சேர்ந்து கோர்ட்டில் போய் ஐயா ஆக்சிஜன் தயாரிக்க தான் சொன்னாங்க, அது பொய், அது நிறுவனம் ஆயிடுச்சு, அவங்க ஒன்று சொன்னாங்க, இப்போ 35 டன்னுக்கு மேலே கிடையாதுங்கிறாங்க, அது மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகாதான், அது திருப்பி மெடிக்கல் யூஸஸாக மாற்றணுமா? அப்போ எவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்கணும் தெரியல, அப்போ ரொம்ப குறைவான அளவு, தமிழ்நாட்டில் போதுமான அளவு இருக்குது, சப்ளை தான் பிரச்சனை. அப்போ ஸ்டெர்லைட் சொல்கிற அளவுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, அப்போ எங்களுக்கு தேவையில்லை, இது ஒரு பாயிண்ட்.
அப்புறமேட்டு இங்கே தயாரித்து இவ்வளோ குறைவாக தயாரிச்சும் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டாங்களா, எல்லா ஸ்டேட்டுக்கும் தந்தது போக தான் தருவாங்களாம். ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல அனுபவம் இல்லை. மத்திய அரசு நமக்கு நிதி தரதுலேருந்து ஜிஎஸ்டி பல்வேறு பிரச்சனைகள் நம்ம ஏற்கனவே நிறைய கொடுமைகளையும் இதே அனுபவிச்சிட்டோம். திருப்பி இதுக்கும் நாங்கள் மன்றாடி கொண்டு இருக்க முடியாது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட், எங்களுக்கு எல்லா மாநிலத்துக்கும் தரதால் தமிழகத்துக்கு ஆக்சிஜன் தருவோன்னு சொல்வதிலையும் நம்பிக்கை இல்லை, அதை தமிழ்நாட்டுக்கு தருவோன்னு சொல்வதிலையும் நம்பிக்கை இல்லை. ரெண்டையுமே ஸ்டெர்லைட் உடச்சிருச்சு, இன்றைக்கி மாற்றி பேசிடுச்சு. அப்போ இது போ அப்புறமேட்டு 4 மாதத்துக்குள்ளே மூடுவோன்னு சொல்கிறீங்க, 4 மாதத்துக்கு பிறகு தேவை இருந்தால் தொடர்ந்து செயல்படுவோம் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வச்ச எல்லா கோரிக்கையும் பண்ண முடியாதுன்னு ஸ்டெர்லைட் மறைமுகமாக சொல்லியாச்சு. ஸோ இதையெல்லாம் காரணம் காட்டி உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி எல்லா கட்சிகளும் சேர்ந்து, எப்படி பிசி ரிசர்வேஷனுக்கு எல்லோரும் ஒன்றா நின்னாங்களோ, மருத்துவ மேற்படிப்புக்கு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒன்றா நின்றதோ, அது மாதிரி இந்த பிரச்சனைக்கும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து, இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை, திமுக உட்பட எல்லா கட்சிகளும் அதிமுகவையும் துணைக்கு கூப்பிட்டு இப்போ அனைத்து கட்சி கூட்டம் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்களோ அது மாதிரி சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உடனடியாக ஸ்டெர்லைட்டை நிறுத்தணும். சார், இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதன் மூலமாக ஒரு ஓரளவுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு நம்மளால் குறைக்க முடியும், இது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கணும். ஏன் சார் இதை ஏன் சார் அரசு துறை செய்ய மாட்டேங்குது? தடுப்பூசிக்கு கட்டுமானத்தை உருவாக்கலைங்கிறீங்க அரசு, அதனால் சீரத்துக்கும் பாரத் பயோடெக்கும் கொடுத்துட்டீங்க, ஒரு தனியார் கொடுத்துட்டீங்க, நாங்கள் அவங்க ரேட்டு வச்சது தான் சட்டங்கிறாங்க. அவர் கேட்டால் மத்திய அரசு நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம், நாங்கள் வச்ச ரேட்டு அப்படிங்கிறாங்க. தடுப்பூசி முதல் விளை வைக்கலாமா? தடுப்பூசிங்கிறது எப்படி இருக்கணும்? உங்கள் வீட்டுக்கு எதிராக கேம்ப் போட்டு குத்தணும் ஊசி, குழந்தைக்கு போலியோ கொடுக்குற மாதிரி தடுப்பூசி, இதெல்லாம் உயிர் சார்ந்த பிரச்சனை இல்லையா? பணக்காரன் எவ்வளோலாம் கொடுத்து போய்க்குவாங்க இல்லாதங்க. அப்போ தடுப்பூசிங்கிறது இலவயமாக இருக்கணும். சரி, இலவயமாக கொடுக்கல, குறைந்தபட்ச விலை அதுவும் இல்லை, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு ரேட்டு, கோவேக்சின் நான் வச்சது தான் சட்டங்கிறாங்க. ஸோ யாரையும் கட்டுப்படுத்த முடியல. சரி, அதை தான் அப்படி பண்ணியிருக்கீங்க. ஆக்சிஜன் சப்ளையாவது பொதுத்துறை நிறுவனங்கள் தயாரிக்க வேண்டியதானே, என்னங்க பெரிய ஸ்டெர்லைட்டு? நம்ம பெல்லோ நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவுமே இல்லையா? இந்தியா முழுவதும் பொதுத்துறை நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் எதுலேயுமே தயாரிக்க முடியாதா? மீண்டும் மீண்டும் ஏன் தனியார்ட்டையும் பெருநிறுவனங்கள்ட்டையும் ஒரு மோசமான முன்னுதாரணம் இருக்க ஸ்டெர்லைட்டையும் ஏன் போகணும்? மனிதாபிமானத்துக்கும் ஸ்டெர்லைட்டுக்கு என்ன தொடர்பு? இல்லை, அங்கே இருக்க மக்கள் வந்து இதை தியாகம் செய்யணும், ஏன்னா இங்கே ஆக்சிஜன் தட்டுப்பாட்டினால இங்கே வட இந்தியாவில் ஒவ்வொரு நாள் என்ன தியாகம் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறக்குறாங்க, அதனால இந்த ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு. எங்கள் பொதுத்துறை மூலமாக ஆக்சிஜன் சப்ளை பண்ண வேணாம்னு யார் இப்போ சொன்னா? தமிழன் உட்பட எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம், நல்லா இருக்கிறதுக்கு ஸ்டெர்லைட்டு தான் நீங்கள் கேட்பீங்களா? சரிங்க, அப்போ வட இந்தியாவில் இருக்க ஸ்டெர்லைட் இதில் தயாரிங்க, தயாரிச்சு எங்களுக்கு தாங்க, நாங்களும் பாவம் தானே எங்களுக்கு தாங்க. ஏங்க, ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கேங்க, யாரும் வந்து சம்மந்தம் இல்லாமல் சந்தேகப்படலையே. ஒரு மோசமான இதே மாதிரி வேறு மாநிலத்தில் இப்படி ஒரு துப்பாக்கி சூடு, இப்படி ஒரு பழி நடந்ததுக்கப்புறம் அந்த மாநிலத்தில் இப்படி பேச முடியுமா? சார், இப்போ நேற்று நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டங்களில் எதிர்கட்சிகள் ஆன திமுகவை கலந்துக்கிட்டது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாச்சு, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, விவாதமாச்சுன்னு இல்லை, அவங்க போய் கலந்துக்கிட்டது தவறு கிடையாது. எல்லா கட்சியிலும் போய் இடதுசாரியில் நல்ல முடிவு சொன்னாங்களே, இதை அரசு கையில் எடுக்கணும்னு, அந்த முடிவில் விடாப்படியாக நிற்கணும். நான் அதான் சொல்கிறேன், இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை. தயவுசெய்து இடதுசாரிகள் திமுக காங்கிரஸ் விசிகாலாம் சேர்ந்து தயவுசெய்து ஒரு கோர்ட்டுக்கு போங்க, நீதிமன்றம் போங்க. அந்த கட்சியை சேர்ந்த யார் முகத்துலேயும் புன்னகை இல்லை, கட்சிக்காரங்களே அழுகிறாங்க, வருத்தப்படுறாங்க ஸ்டெர்லைட் வந்துருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் உயிர் வாழணும், இந்த நம்ம மண் மீது மக்கள் மீது ஒரு பாசம் இருக்கு இல்லைங்களா? அதனால் திமுகலேருந்து எல்லா கட்சிகளும் ஒரு வழக்கு போகணும், உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கணும், வழக்கை தொடுத்து உடனடியாக நிறுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும். அதுக்கான காரணங்கள் இருக்குது, ஏன்னா நேற்று ஒன்று சொன்னாங்க, இன்றைக்கி ஒன்று சொன்னாங்க, இந்த முரண்பாடுகளை எல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் அடிக்கி கண்டிப்பாக வழக்கு செல்லுபடி ஆகும். அப்படி ஒன்று செய்யணும், அப்படி ஒரு முயற்சி பண்ணணும். சார், இந்த கேஸோட ஆரம்பத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நீங்கள் ஸ்டெர்லைட்டை தமிழக அரசு எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்றாங்க. ஸ்டெர்லைட்டை தமிழக அரசு நடத்துறதுல என்ன சார் சிக்கல் இருக்குது? நம்மளே எடுத்து ஒரு சிக்கலும் இல்லை, எடுத்து அழகாக நடத்தலாம், தாராளமாக நடத்தலாம், அதை அரசு எடுத்து நடத்தலாம். அது ஸ்டெர்லைட்டு பக்கம் நின்று இவங்க எல்லோரும் நீதிமன்றம் எல்லாரும் சார்பாக இருக்காங்க. தமிழக அரசே எடுத்து நடத்தணும்னு தானே இடதுசாரிகள் கோரிக்கை வச்சாங்க, அந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், ஸ்டெர்லைட் ஏதோ ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி இருக்குங்க. அவங்க அடம்பிடி தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிப்பேன்னு ஓகே, கவர்மெண்ட்டு ஆக்சிஜன் கவர்மெண்ட்டில் எங்கெல்லாம் ஆக்சிஜன் தயாரிக்கிறோம் நான் தான் தயாரிப்பேன் ஓகே, ஸ்டெர்லைட்டு செல்ல குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறதுக்கெல்லாம் இவங்க ஓகே சொல்கிறாங்க. சரி, இப்போ கொரோனா ஃபஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 4-5 மாதம் கேப் இருந்துச்சு. அதில் தான் இப்போ எலெக்ஷனில் பிஸியானோ, அதுக்கப்புறம் கும்பமேளா அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து காரணமாக சொல்லப்படுது. இந்த சமயத்தில் கேரளா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சிஜன் தயாரிப்பில் ஒரு முழு கவனத்தை செலுத்துகிறாங்க. அதை தமிழகம் செய்யாமல் இருக்கிறது ஒரு பெரிய கிரைசிஸ் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பெரிய கிரைசிஸ் இல்லைங்க, ஏன்னா திருப்பி அதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் டெல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும், டெல்லி என்ன சொல்லுதுன்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையும் மாறுச்சுனாலே இதெல்லாம் சரி செஞ்சிடலாம். கேரளாவில் டெல்லிக்கு அகென்ஸ்டான ஒரு ஸ்டேட் இருக்கிறதுனால அவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் ஃபேவரான ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கனால எதுவாக இருந்தாலும் டெல்லி சொல்லட்டும், அவங்க சொல்லட்டும் யோசித்தனுடைய விளைவு தான் அப்படி வந்திருக்கு.
ஸோ இப்போ இந்த 4 மாதங்கள் அவங்க தற்காலிக கொடுத்துருக்காங்க. மேலும் கூட ஸ்டெர்லைட் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா நீடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. இது திமுக ஆட்சி ஒருவேளை இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக வந்தால் திமுகவோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் ஸ்டெர்லைட் விஷயத்தில்? தெரியல, அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா அவங்க கேட்டால் ஸ்டெர்லைட்டை நிறுத்துவோம், எங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு ஸ்டெர்லைட்டை நிறுத்துவோங்கிறாங்க. அதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்து ஸ்டெர்லைட்டை நிறுத்துறதை விட இப்போயே வழக்காடுமன்றம் போய் அதை நிறுத்தணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அவங்களுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான நிலைப்பாடு தான் இருக்குதுன்னு தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ஸ்டெர்லைட் வந்து வந்துருச்சுன்னா அதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த ஸ்டெர்லைட் இப்போ வரப்போகிறாங்க, திறக்க போகிறாங்க, என்ன 10 நாளுக்குள்ளே நாங்கள் ஆக்சிஜனை தயாரித்து கொடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஸ்டெர்லைட்டை இங்கே தமிழ்நாட்டில் காலூன்ற வைக்காமதுக்கு என்ன சார் தீர்வு இருக்குது? ஸ்டெர்லைட்டை காலூன்றாமல் வைப்பதற்கு ஆல்ரெடி அது மூடி இருக்குது, அது இப்போ திறந்துருக்குல்ல. மூடுனதை தயவு செய்து திறப்பதற்கு எந்த ஒரு டூலும் கொடுத்துடாதீங்க, ஹோலும் கொடுத்துடாதீங்க, சின்ன பிடி கொடுத்துடாதீங்க, உள்ளே பிடிச்சி வந்துடுவாங்க. அதனால் எல்லா கட்சிகளும் ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க, 4 மாதம் மட்டும் வந்துட்டு போட்டோம், 5 மாதம் மட்டும் வந்துட்டு போட்டுங்கிற மாதிரி அவங்களுடைய இதுக்கெல்லாம் நீங்கள் ஏமாந்துட வேணாம். தயவு செய்து நீதிமன்றம் போய் எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து ஒரு வழக்கு போட்டு, எப்படி இந்த பிசி ரிசர்வேஷன் இதில் எல்லா கட்சியிலும் பிசிக்காலிருந்து எல்லா கட்சிகளும் தொடர்ந்து அதிமுக திமுக எல்லாம் ஒன்றா இருந்தாங்களோ, 10% வரக்கூடாதுங்கிறதுல எப்படி இடபிள்யூஎஸ் வரக்கூடாதுங்கிறதுல ஒன்றா இருந்தாங்களோ, அதே மாதிரி இதுலேயும் ஒற்றுமையாக இருந்து கட்சிகள் வந்து அதில் வெற்றி பெறணும், அதுதான் நோக்கம். அதை இப்போயே செய்யணும், உடனே செய்யணும். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்வோங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சாத்தியமில்லை, இப்போ உடனே செய்யணும். அதை சார் இப்போ இந்த ஒருவேளை இந்த தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம 13 பேர் உயிரிழந்ததுக்காகவும் தமிழர்கள் எல்லாருக்கும் ஒரு கிடைச்ச வெற்றி தான். ஒருவேளை இது எகென்ஸ்டாக வந்துருச்சு அப்படின்னாலும் என்ன சார் பண்ண முடியும்? எகென்ஸ்டாக வந்தாலும் மக்கள் சக்திங்கிறதாங்க முதன்மையானது. அந்த மக்கள் சக்திக்கு பயந்து தானே அதை மூடினாங்க, மக்கள் எதிர்ப்புக்கு பயந்து தானே மூடினாங்க. இப்போ இதே தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருந்தால் திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதே எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்தே மக்கள் சக்தி தாங்க பெருசு. நம்ம எவ்வளோ முடியுமோ நாடாளுமன்றம் சட்டமன்றம் நீதிமன்றத்தில் முயற்சி செய்வோம், அதுக்கு அப்பாற்பட்டு மக்கள் சக்தி இருக்குது. மக்கள் ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருக்கணும், அந்த நேரத்தில் தமிழருங்கிற உணர்வோடு ஒன்றுபட்டு நின்னால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நன்றி சார். நன்றி.